தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர்களுடைய நாவாற்றலை அதிகப்படுத்தி தந்தல் பிரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியமிழந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெற்றோர்களே, அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையினால் மிஃப்தாஹுல் உலூம் மக்தம் மதரசா 2 வருடங்களை நிறைவு செய்கிறது. முதலிலே நான் அல்லாஹுவிற்குத்தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த அப்பார்ட்மெண்ட்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்கார பையன் ரியாஸ் பாய் அவங்களுடைய மகனார், அவங்க ஒரு 2 பேர், இன்னும் பக்கத்தில் ஒரு 2 பேர், ஒரு 4 பேர் 4 பிள்ளைங்களுக்கு ஆரம்பித்த இந்த மதரசா அல்லாஹுடைய கிருபையால் 2 வருஷத்தில் 40 பிள்ளைங்களை இன்றைக்கி அல்லாஹு கொண்டு வந்துட்டான். இதுக்கு ரொம்ப ரொம்ப அல்லாஹுக்கு நான் சுக்ர் செய்யணும். இந்த 2 வருட காலத்தில் நம் பிள்ளைகள் மேற்கொண்ட நம் பிள்ளைகள் விஷயமாக சில முக்கியமான ஒரு தகவல்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்லாஹுவினுடைய கிருபையினால் இந்த மதரசாவிற்கு வந்து காலையிலும் மாலையிலும் 2 நேரம் மதரசாவாக, காலை மதரசா அப்பாவு நகரிலே ஒரு குடோன் பிடிச்சி காலையில் அங்கே ஒரு 12 பேர் ஓதிட்டு இருக்காங்க அல்லாஹுடைய கிருபையால். சாயங்காலம் மஹ்ரிப் பிறகு இன்ஷால்லா நம்முடைய வீட்டுக்கு மேலேயே நம்முடைய வீட்டிலேயே அல்லாஹுடைய கிருபையால் இங்கே ஒரு 23 பேர் ஓதிட்டு இருக்காங்க. இந்த 2 நேரங்களாக பிரிக்கப்பட்டு மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுகளில் நாங்கள் பகுதி நேர ஹிஃப்ஸ் மதரசா ஆரம்பிக்க ஒரு முயற்சியை எடுத்து கொண்டிருக்கின்றோம். தாய்மார்கள், பெற்றோர்கள், நீங்கள்தான் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்பட்டிருக்காது. எனவே நீங்கள் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். அது மட்டுமல்ல, இப்போ பிள்ளைகளுடைய மற்ற மதரசா மாணவ மாணவிகளுடைய ப்ரோக்ராம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. அவங்க எப்படியெல்லாம் பொறுத்தக்கு மனப்பாடம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் தன்னுடைய கல்வியை வளர்த்துக்கிறாங்கன்ட்டு என்ன செய்வீங்க நீங்கள் இப்போ கண்கூட பார்க்க போகிறீங்க இன்ஷா அல்லாஹ். அதனால் வரக்கூடிய ஆண்டில் பகுதியினர் ஹிஃப்ஸ் மதரசா ஆரம்பிக்கமாக ஒரு திட்டமிடம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். 2வதாக இன்ஷா அல்லாஹ் நான் 2 வருஷமாக என்னுடைய நியத்து ஹாஜத் என்ன அப்படின்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மஹல்லால் பெண்களுக்கு தராவி தொழு வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை 2 வருஷமாக. அல்லாஹ் இந்த வருஷம் அதை நிறைவேற்றிருக்கா, இந்த நியத்தை கபூல் செஞ்சுருக்கான் இன்ஷா அல்லாஹ். இந்த வருடம் நம்முடைய அப்பார்ட்மெண்ட்டுடைய 2வது ஃப்ளோரில் பெண்களுக்கென்று தராவி தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே இருக்கிற அம்மாபாளையத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள்கிட்ட தயவு கூர்ந்து இந்த ரமலானுடைய மாதங்களில் தராவி தொழுவதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். இந்த பெண்களுக்கு தராவி இல்லைன்னு சொல்லிட்டு ஜங்ஷன் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது. 1வது தர்மநகர், 2வது தர்மநகர் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் லேட்டாக வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. அதனால் அல்லாஹ் நமக்கு இங்கே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றான். தயவு கூர்ந்து அதை தாய்மார்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு மாதத்திலேயும் நமக்கு நம்முடைய அப்பார்ட்மெண்ட்டிலே திக்ரு மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருந்தது. சில காரணங்களாக தொய்விட்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானிற்கு பிறகு திக்ரு மஜ்லிஸோ அல்லது பெண்கள் பயானோ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெளிய மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஹசரத்மார்கள் மாபெரும் பேச்சாளர்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பெண்கள் பயானிலே பயான் செய்வார்கள். அதிலேயும் நீங்கள் அவசியம் கலந்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த 3 திட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டிலே நாங்கள் கையெடுத்து வைக்கின்றோம் என்பதை தெரிவித்து அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது மாணவ மாணவிகளுடைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்ப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆரம்பமாக திருக்குர்ஆனுடைய